அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மதிவாணன். ஸோ போனால் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஆதாரை லிங்க் பண்ண சொன்னாங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 28. இப்போ அது எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் மொபைல்லே வந்து அதை பண்ணிடலாம். அதாவது இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆதார் லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இனிமேல் வரக்கூடிய காலங்களை விண்ணப்பிக்க முடியும், அதே மாதிரி ஆல்டிகே டவுன்லோட் பண்ண முடியும், இதர சேவைகள் பெற முடியும். சரி, ஓகே, எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் கொடுங்க. அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குது, இதை கொடுங்க. இதில் கொடுத்துட்டு அதாவது ஏற்கனவே பதிவு செய்தவர் மட்டும் தான் அதில் லிங்க் பண்ணும். ஓகேவா, ஏற்கனவே பதிவு செய்தவர் கொடுப்போம். இங்கே உங்கள் பயனாளர் குறியீடு அண்ட் கடவுச்சொல் கொடுங்க. சார், எனக்கு பயனாளர் குறியீடு மறந்துச்சு, கடவுச்சொல் மறந்துச்சுன்னா ஃபர்கட் பாஸ் ஆப்ஷன் கொடுத்து செட் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்னோடய பயனாளர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துட்டேன், சமர்ப்பிக்கன்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அடுத்த பேஜ் போகுது. அதாவது ஆதாரம் என்ன வந்து எனக்கு வந்து சொல்லுது டிஎன்பிஎஸ்சி இது மூலம். அது மூலம் பார்த்தீங்கன்னா அதாவது தங்களிடம் தனித்துவப்பட்ட ஆதார் ஆணையம் வழங்கப்பட உள்ளதா? ஆம். ஆம் கொடுத்துட்டு ஆதார் எண் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் உள்ள விண்ணப்பத்தின் பெயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி விண்ணப்பதாரின் பெயர். ஓகே, அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட விண்ணப்பதாரின் பெயர். அதுக்கப்புறம் வந்து பிறந்த தேதி, அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது கொடுத்த உடனே உங்களுக்கு ஒப்புகை சான்று வந்து கேட்குது. ஓகே, அந்த ஒப்புகை சான்று கொடுத்தா செண்டு ஓடிபி கொடுத்தா ஓடிபி வந்து வந்துடும். ஓகேவா, இது ரெண்டாவது ப்ரொசீஜர். ஓகேவா, இது ஆல்மோஸ்ட் நீங்கள் மொபைலே பண்ணலாம். நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலாம், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதாவது மேலே போயிட்டு டெஸ்க்டாப் சைட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இப்படி ஓப்பன் ஆயிடும். சரியா, ஃபார்ம் கொடுக்குறேன், ஆதார் எண் கேட்குது. சரி, நான் கொடுத்துட்டு வரேன். நிறைய பேத்துக்கு ஒரு சில டவுட் இருக்கும். சார், எனக்கு வந்து ஓடிபி வரமாட்டேது சார், ஆதாரான ஓடிபி வரமாட்டேன்னு டவுட் இருக்கும். நீங்கள் அப்படின்னா உங்களோட இசேவை மையத்தை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னோடய ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி வரமாட்டேன்னு சொல்லுங்கள், அவங்க மொபைல் நம்பரை திரும்ப ஒரு டைம் அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆதார் அட்டை உள்ளபடி விண்ணப்பதானே பெயர், அந்த பேர் தான் நீங்கள் கொடுக்கணும். சரியா, நீங்கள் வந்து ஓடிஆரில் எப்படி பேர் இருக்கும் அந்த பேர் கொடுக்கக்கூடாது. இப்போ திரும்பி திரும்பி சொல்கிறேன் சார், ஓடிஆரில் வேறு பேர் இருக்குது, ஆதாரில் வேறு பேர் இருக்குன்னு சொன்னீங்க, அது ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னா ஓடிஆரில் பொறுத்த வரைக்கும் உங்களோட பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழோட அந்த பேர் தான் வந்து கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி ஓடிஆரில் உள்ளபடி பிறந்த தேதி இதுவும் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் போய் ஆதார் கார்டில் மாற்றிக்கிங்க. சரியா, இது ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறது. அப்படின்னு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட மாற்றிக்கலாம். இப்போ நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து டிக் பண்ண சொல்லுது. அதாவது பயோமெட்ரிக் ஆகிய விவரங்களை அடையாளம் சரிபார்ப்பதற்கு அனுப்பும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்மானத்தை எனது ஒப்புதல் அளிக்கிறேன். மேலும் இவ்விவரங்கள் யாவும் மத்திய அடையாள தரவு களஞ்சியம் சமர்ப்பிக்கப்பட்டு உண்மை என கண்டறியப்பட்டது மட்டுமே தவிர சேமித்து வைப்பதற்காகவும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் செண்டு ஓடிபி வந்து கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் கேட்குறாங்க, ஓடிபி வந்து கேட்குறாங்க. சரியா, இப்போ ஓடிபி கொடுத்துட்டேன், அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுக்குறேன், சுற்றிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி வரும், சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடு ஆதார்னு வந்திருக்கு. ஓகேவா, இதுக்கு வந்து ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு மெயின் பேஜ் வந்து போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? சரியா, இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இதை வந்து பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கங்க, இவ்வளோதான். ஓகே, சிம்பிளாக சொல்லிவிட்டேன். இதுக்கு வந்து போய் தனியாக போய் ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ட்ரீ எச்சு பண்ணுறது நான்